விஷயம் என்னன்னா ஃபுட் எல்லாமே வந்து மண்பானையில கொடுக்குறாங்க, சமசூடா இருக்கு, தண்ணி எல்லாமே வந்து நம்ம பாரம்பரியமான மண்பானையிலேயே கொடுக்குறாங்க. அது வேற லெவல் விஷயம். மெயினான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் மக்களே, அப்படியே அந்த சில்லி சிக்கனு, அந்த குடமிளகா, அந்த ஆனியன்லாம் வச்சு அந்த சிக்கன் ரைஸ்ல போட்டுருக்க பீஸ்லாம் போட்டு அதுல கொஞ்சம் அப்படியே சாசை ஊற்றி ஒரு பெரிய பைட்டா எடுத்து சாப்பிட போறோம். இது உங்களுக்கு தான் மக்களே. அடுத்து நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட போறோம். சிக்கன் பிரியாணி நல்லா சூடாகவே இருக்கு. சிக்கன் பிரியாணியோட நம்மளுக்கு ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த பீசஸ் வெளியே எடுக்கலாம். நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணியில் வந்து ரெண்டு பீசஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா. ஹலோ மக்களே, ஈவினிங் நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, நம்ம திருவண்ணாமலைக்கு தாங்க வந்திருக்கோம். இங்க எதுக்காக வந்திருக்கோம்னா, நம்ம ஊர் நம்ம பெருமை டாபிக்ல நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வந்து நம்ம வந்து சாத்தனூர் டேமை பார்த்தோம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, ஃபுட்டு சாப்பிடலான்னு வந்திருக்கோங்க. இது நார்மலா ஒரு ஃபுட் ரிவ்யூமே கிடையாது, நம்ம செலக்டிவா கடையை சூஸ் பண்ணி வந்திருக்கோம். அப்படின்னா இங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு கூரை ஸ்டைல ரெஸ்டாரண்ட் வச்சிருக்காங்க. நீங்க வந்தீங்கன்னா அந்த கூரை ஸ்டைல் ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அது எப்படா இருக்கும் கூரை ஸ்டைல் ரெஸ்டாரண்ட் இருந்தத நீங்களே அப்படியே வீடியோக்குள்ள போய் பாருங்க. ஓகே மக்களே, நம்ம உள்ள வந்துட்டோம். கூரை செட்டப்ல அவங்க டைனிங் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி உள்ள கூரை செட்டப்ல எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டு லைவா பார்க்கலாம். வாங்க இந்த இடத்த அப்படியே சுத்தி பார்க்கலாம் மக்களே. இந்த ஓலை குடிசை கடையில வந்து உங்களுக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஓலை குடிசை செட்டப்ல வந்து உங்களுக்கு டைனிங் செட் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த ஹோட்டலோட வந்து ஒன் ஆஃப் த ஸ்பெஷலு. வாங்க அப்படியே உள்ள போய் சுத்தி பார்க்கலாம் மக்களே. ஃபைனலாக நம்ம வந்து உள்ள வந்துட்டோங்க நம்ம டைனிங்குள்ளே. நம்ம வந்து இது ப்ரீ புக்கிங்லாம் கிடையாது, இங்கே நேர்லேயே வந்து நம்ம ஹோட்டலுக்கு டைரெக்டாக வரலாம். ஏன்னா இங்கே நிறைய சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. இந்த கூரை செட்டப்பில் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து 6 சேர்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு 6 மெம்பர்ஸ் வரீங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸாக வரீங்கன்னா தாராளமாக உட்காரலாம். இந்த கடையோட ஸ்பெஷலே பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து அந்த ஓலை செட்டப்பில் கொடுத்துருக்கு தான். மெயினான விஷயமே பார்த்தீங்கன்னா, இங்கே எல்லாமே க்ரியேட்டிவாக பண்ணியிருப்பாங்க. இவங்க கொடுக்குற அந்த மண் பாத்திரத்தில் தண்ணியாக இருக்கட்டும், ஃபுட்டே வந்து அந்த மண் பாத்திரத்தில் தாங்க எடுத்துகிட்டு வராங்க. அது ஒரு சம விஷயம். ஸோ நம்ம ஊர் நம்ம பெருமையில் வந்து இனி நம்ம இருக்கிற ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் அட் இது கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட்லாம் இருக்குது. கரெக்டான லொகேஷன் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். சரி அப்படியே வாங்க, இவங்களோட ஃபுட் ஆர்டர் பண்ணி அதோட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்றத ஃபுல் ரிவ்யூ பார்த்துடலாம். மக்களே ஃபைனலாக நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. நம்ம இவங்ககிட்ட ஆர்டர் பண்ணது சிக்கன் ரைஸ், சில்லி சிக்கன், சிக்கன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு உங்ககிட்ட லைவாக சொல்ல போகிறோம். வாங்க சாப்பிட்லாம். மெயினான விஷயம் என்னன்னா, ஃபுட் எல்லாமே வந்து மண்பானையில் கொடுக்குறாங்க, சமசூடாக இருக்குது, தண்ணி எல்லாமே வந்து நம்ம பாரம்பரியமான மண்பானையிலேயே கொடுக்குறாங்க. அது வேற லெவல் விஷயம். மெயினான நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் சைட் டிஷ் பாருங்க. சைட் டிஷ்ஷுமே உங்களுக்கு மண்பானையில் தான் கொடுக்குறாங்க. எல்லாமே பாருங்க, எல்லாமே சூடாக வேற லெவலில் இருக்கு. பார்க்கவே எல்லாத்தையும் அப்படியே போய் டக்குன் டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம சிக்கன் ரைஸ் டேஸ்ட் பண்ணிடலாம். சிக்கன் ரைஸ் செம்ம சூடாக இருக்குங்க. வேற லெவல் சூடுங்க. அப்படியே சிக்கன் ரைஸ் கூட நம்ம வந்து லைட்டாக சில்லி சிக்கனோட போயிடலாம். சிக்கன் ரைஸ் கூட கொஞ்சம் அப்படியே சில்லி சிக்கனு, அந்த ஆனியன், குடமிளகாலாம் வச்சிடலாம். மெயினாக சிக்கன் ரைஸுக்கு தேவையான விஷயமே சாஸுங்க. அது இல்லைனா வந்து சிக்கன் ரைஸ் ஒரு ஃபுல்ஃபில் ஆகாது. ஸோ நம்ம சாஸையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இஷ்டத்துக்கு நம்ம சாஸை ஊற்றிக்கலாம். அப்படியே இப்போ பெரிய பைட்டாக எடுத்துக்கலாம் மக்களே. அப்படியே அந்த சில்லி சிக்கனு, அந்த குடமிளகா, அந்த ஆனியன்லாம் வச்சு அந்த சிக்கன் ரைஸில் போட்டிருக்க பீஸ்லாம் போட்டு அதில் கொஞ்சம் அப்படியே சாஸை ஊற்றி ஒரு பெரிய பைட்டாக எடுத்து சாப்பிட போகிறோம். இது உங்களுக்கு தான் மக்களே. உங்களுக்கு கொடுக்க முடியல இப்போ, கண்டிப்பாக ஒரு நாள் கொடுக்குறேன். இப்போ நான் சாப்பிட்டுக்கிறேன். வேற லெவல் சிக்கன் ரைஸ் மக்களே.
டேஸ்ட் சும்மா அடிப்படையா இருக்கு. ஆக்சுவலா இந்த சிக்கன்லாம் வந்து எதுவுமே எசன்ஸ் இந்த கலர் எசன்ஸ்ல எதுவுமே சேர்க்கல மக்களே. இங்க பாருங்க, அப்படியே வெறும் சிக்கன் பீசஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதுல மாவு நீங்க எதுவுமே பார்க்க முடியாது. அப்படியே சிக்கனை வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்துருவ மாதிரி இருக்கு. சிக்கன் ரைஸ்ல போடுற சிக்கனு ரைஸுமே நல்லா உதிர உதிரா சூப்பரா இருக்கு. பாஸ்மதி ரைஸ்ல செஞ்சிருக்காங்க சிக்கன் ரைஸ். டேஸ்ட் அழுபடியா இருக்கு மக்களே. அடுத்து நம்ம சிக்கன் பிரியாணி சாப்பிட போறோம். சிக்கன் பிரியாணி நல்லா சூடாவே இருக்கு. சிக்கன் பிரியாணியோட நம்மளுக்கு ஒரு முட்டை கொடுத்துருக்காங்க. அப்படியே அந்த பீசஸ் வெளியே எடுக்கலாம். நம்மளுக்கு வந்து சிக்கன் பிரியாணியில வந்து ரெண்டு பீசஸ் கொடுத்துருக்காங்க மக்களே. ரைஸ் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆள் வந்து இதுவே வந்து வயிறு ஃபுல்லாகிடும் அந்த அளவு இருக்கு. சரி, டேஸ்ட் எப்படி இருக்கு பார்க்கலாம். அப்படியே அந்த சிக்கன் பிரியாணி அந்த மண்பானையில் போட்ட வாசனை வேற லெவலில் இருக்கு மக்களே. பிரியாணியும் நல்லா பாஸ்மதி ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஒரு டேஸ்டான பிரியாணி மக்களே. நம்மளுக்கு லெக் பீஸும் வந்துருக்கு. பீஸில் எந்த அளவு குக் ஆகிருக்கு பாருங்க. அம்மா சூடாக இருக்கு மக்களே. பீஸும் நல்லா பூ மாதிரி குக் ஆயிருக்கு. அப்படியே அந்த பீஸோட பிரியாணி போயிடலாம். ஒரு பெரிய பைட்டா பிரியாணி நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு ஃபுல்ஃபில்லான இருக்கணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ரைத்தா வேணுங்க. இதெல்லாம் ரைத்தான்னு சொல்லுவாங்க, ஆனியன்னு சொல்லுவாங்க, சில பேர் தயிர் பச்சடி சொல்லுவாங்க. இதுவுமே மண்பானையில் தாங்க கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த மண்ணில் செய்யப்பட்ட ஒரு பொருளால் அதில் தான் கொடுத்துருக்காங்க. இதையும் அப்படியே கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்படியே இந்த சில்லி சிக்கன் பீஸையும் இந்த பிரியாணியும் வச்சு ஒரு நல்ல ஒரு பெரிய பைட்டாக போயிடலாங்க. வேற லெவல் டேஸ்ட்டுங்க. நம்ம இதில் முட்டை வேகம் வந்துட்டோம். ஸோ கொஞ்சம் முட்டையும் போட்டு சாப்பிடலாம். அடி பொலிங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சம விஷயம் இருக்குங்க, அதை போய் வெளியே பார்க்கலாம். நான் உள்ளே சொன்னலங்க, வெளியே வந்து ஒரு விஷயம் காட்டுறேன். அது இதுதாங்க, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ ஃபேமிலிக்கோ பர்த்டே இல்லை வெட்டிங் ஆனிவர்சரி எதனா ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே பண்ணலாம். உங்களோட பர்மிஷனோட நீங்கள் அவங்ககிட்ட பர்மிஷன் கேட்டு இங்கே கேக் கட்டிங்க எல்லாமே பண்ணலாம். ஸ்க்ரீன்லாம் சும்மா வேறு லெவல் செட்டப்பில் இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 10 பேர் வந்து இங்கே பர்த்டே கேக் கட்டிங் எல்லாமே செலிப்ரேட் பண்ணலாம். அது வந்து நீங்கள் அவங்ககிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு செய்யணும். அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க அக்செப்ட் பண்ணால் நீங்கள் செய்யலாம். அதோட நம்ம இங்கே வந்து ஹோட்டலில் ஃபுட்டெல்லாம் வந்து டேஸ்ட் பண்ணி முடிச்சாச்சுங்க. எல்லாமே டேஸ்ட் வேறு லெவல் இருந்துச்சு. ஃபுட் டேஸ்ட்டு ஃபைனலாக ஒரு கோலி சோடாவில் முடிக்கிறேங்க. இது உங்களுக்காகங்க. ஓகே, மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் சந்திப்போம். உங்களிடமிருந்து விரைவு உங்கள் எம்டி மற்றும் நம்ம மாமா பையன்.